நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? குரூப் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரூப் அக்கௌண்ட்டில் ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ முதலாவது கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட், இந்த குரூப் அக்கௌண்ட்டை வந்து பல விதமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். யூடியூப்காக நீங்கள் குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம், நண்பர்களுக்காக வந்து குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் மட்டுமே அட்மினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முக்கியமான செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் வந்து மெசேஜை வந்து சென்ட் பண்ணணுமா வேண்டாமா, அதாவது அந்த குரூப் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அந்த இதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் உள்ள இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எதையுமே வந்து உங்களுடைய ஃபாலோவர் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வரக்கூடிய வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் குரூப் அக்கௌண்ட், அந்த குரூப் அக்கௌண்ட்டில் ஒரு சில செட்டிங்ஸை வந்து நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். அந்த செட்டிங்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வழக்கம் போல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் வந்து குரூப் அக்கௌண்ட்டோட நேம் இருக்கும், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன், மீடியா விசிபிலிட்டி, அதுக்கப்புறம் குரூப் செட்டிங், ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் செட்டிங்ஸில் மூணு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கோங்க, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ இப்போ என்ன பண்ணுறேன், எடிட் குரூப் இன்ஃபர்மேஷன், இதில் ஆல் பார்ட்டிசிபேன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஆல் பார்ட்டிசிபேன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாராலையும் இந்த குரூப் எடிட்டிங்கை பண்ண முடியும். இதில் எடிட் குரூப் இன்ஃபோன் இருக்கு. ஸோ இந்த குரூப் இப்போ என்ன பண்ணீங்க, இப்போ குரூப் செட்டிங்ஸ்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து குரூப் செட்டிங்ஸ்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா எடிட் குரூப் இன்ஃபோ. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்கள, அந்த குரூப் அக்கௌண்ட்டில் நீங்கள் இமேஜ், அப்புறம் தலைப்பு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் எடிட் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு தான் ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒன்லி அட்மின்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், இப்போ ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் இன்ஃபோ, அட்மின் மட்டுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சென்ட் மெசேஜஸ், யார் வேணாலும் இந்த குரூப் அக்கௌண்ட்டில் மெசேஜை சென்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாவது தவறுதல், ஒருவேளை உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் யாராவது தவறுதலாக மெசேஜை சென்ட் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மொத்தத்தில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு சென்ட் மெசேஜ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் அக்கௌண்ட், ஸோ இந்த குரூப் அக்கௌண்ட்டில் இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வரலாம், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது புது ஐடியா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். வருங்காலங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச வர நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.